ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கிட்டையுமே அனிமி சேனல் ஸ்டார் அட்மி. டுடே நாம் என்ன பார்க்க போறோம்னா, த்ரோனாப்ஸ் இல்லை சீசன் டூவில் எபிசோட் 32 தான். அப்புறமா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இப்போ தான் எபிசோட் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிசோட் போட்டிருப்பேன், அதை செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்புறம் தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்புறம் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்று வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிங்க நம்பிக்கையோட இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போகலாம் வாங்க. மச்சான், யாரை செலக்ட் பண்ண போற அப்படின்னு சொல்லுற ஹான் கேட்கவும், என்னடா பேசிட்டு வந்து நிக்கிற, ஒரு டீம்மேட்டுக்காக உனக்கு கிடைக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு நீ விட போறியா? இதுல வின் பண்ணா ஹோலி ஃபர்னஸ் கிடைக்கணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அதை யூஸ் பண்ணா நீ டேரக்டா லெவல் 6 போக முடியும் அப்படின்னு சொல்லுற ஹான் கத்திருக்காரு. நீங்க சொன்னதுக்கு நன்றி, ஆனா என்னோட முடிவை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி விடு, எல்லாம் நடந்தாதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லுற ஹான் சோகமா சொல்லியிருக்காரு. இதை ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு, நான் கண்டிப்பா உன்னதான் என் டீம்ல ஃபர்ஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணதையும் நினைக்கிறான். சரி, நான் லீஷினே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லையும், இன்னைக்கே ஷாக்கு, எனக்கு அதே நேரத்துல ஒரு பாறாங்கல தூக்கி மண்டையில போட்ட மாதிரி ஆயிருது. அதே நேரத்துல லீஷின் லீஷின் வார்த்தை மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கேன். பெயர் உனக்கு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு அக்கா கேட்கவும், அவன் என்ன பேரை சொன்னான் அப்படின்னு ஹீரோ கேக்குறா. நீ உண்மையாவே அவனை தேர்ந்தெடுக்க போறியா அப்படின்னு இங்க கேக்கவும், ஆமா, நான் மேஜிக் டெம்பிள் இருந்து லின் சின்ன தான் தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட, அப்புறமா நான் கையர் அப்படின்னு சொல்ல வர நேரத்திலேயே ஹீரோன் அவளோட பவரை பயங்கரமா ரிலீஸ் பண்ணி நிக்கிறா. அதே நேரத்துல சுத்தி பாத்துட்டு இருந்த எல்லாருமே ஹீரோனே பாத்துட்டு இருக்க, ஹீரோன் மனசுக்குள்ள என்ன, அவங்க கிட்ட போய் சொல்லிட்டான், உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு ஹீரோனோட வயசை மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்க. எனக்கு இந்த இடம் குளிரா இருக்கு அப்படின்னு ஹீரோன் சொல்ல, நான் எவ்வளவு சொன்னேன் அவனெல்லாம் நம்பாதன்னு கேட்டியா அப்படின்னு ஹீரோன் வயசு கேட்டுட்டு இருக்க. நான் லின்ன தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு ஹீரோ வில்லத்தனமா பேசுற மாதிரி ஹீரோன் தெரியுது. வெயிட் பண்ணு, இது ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பவர் இல்ல அப்படின்னு எல்ரிங் தடுத்துட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோயின் நோக்கி ஓடிட்டு இருக்கான். அப்பவே சொன்னேன் இவன் மட்டும் இவளை ஏமாத்திட்டா பயங்கரமான ஒண்ணு நடக்கும்னு, ஆனா இவ்வளவுக்குள்ள வரும்னு நானே எதிர்பார்க்கல. இப்ப மட்டும் நான் தடக்கல, அவ செத்துருவா அப்படின்னு இவரு ஹீரோயின் நெருங்க பார்க்கவும், ஒன்னாலே தடுக்க முடியலையா அப்படின்னு யாங் வரவும், அடே இது ஒண்ணு சாதாரண பவர் இல்ல, இதான் ரீஇன்கார்னேட் பவர், இதுக்கு முன்னாடி டீமன் கிங்காலே நிக்க முடியாது அப்படின்னு ஷாசி சொல்லவும், ஆனா இவ இந்த நேரத்துல இப்படி காட்டினா அது எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்னு யாங் சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு என்னோட பேத்தியை காப்பாத்தினா போதும் அப்படின்னு இவர் கத்திட்டு இருக்க. ஹீரோன்னா ஹீரோன் கூப்பிடுறான், எவ்வளவு தைரியம் தான், என்னோட பேத்தி பேரை கூப்பிட்டுருப்பேன், இருறா அவனை கொண்டுறேன் அப்படின்னு இவர் இவரோட அட்டாக் ஸ்டார்ட் பண்ணவும், நம்ம லின் வந்து தடுக்கிறான், ப்ளீஸ் அவனை விட்டுருங்க, அவன் எந்த தப்பும் பண்ணல, நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு லின் வந்து கேட்கவும், அப்ப நீயும் வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு ரெடி அடிச்சுட்டு, கையருக்கு ஏதாவது ஆனா நீங்க ரெண்டு பேருமே வாழ வேணாம் அப்படின்னு இவர் அட்டாக் பண்ண, ஹீரோயினா ஹீரோயின் பாத்துட்டு இருக்கான், கொஞ்சமாவது கோவம் படாம பாத்து தொடடா அப்படின்னு தாத்தா யாங் தடுக்கவும், ஹீரோயினா ஹீரோயின் நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கான், கோச்சா நல்ல மட்டும்தான் இப்ப கையரை காப்பாத்த முடியும் அப்படின்னு தாத்தா யாங் சொல்லவும், அசுமே பாத்துட்டு அவனால எப்படி இந்த பவரை உடச்சிட்டு உள்ள போக முடியும், இவன் எப்படி அதுக்கு சரிபட்டு வருவான் அப்படின்னு சியாசி பேசிட்டு இருக்க. அப்பனா யாரால காப்பாத்த முடியும் நினைக்கிறேன் அப்படின்னு தாத்தா யாங் கேக்குறாரு. கையர், ஹீரோ நான் உன்கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ ஹீரோனை தொடவும், அப்படியே அந்த இடம் இருள் ஆகுது. கையர், இனிமே நீ எங்களோட பொண்ணுதான், வா வா எங்கிட்ட ஓடி வா அப்படின்னு யாரோ பேசுற மாதிரி வருது. இந்த டெஸ்ட் நினைச்செல்லாம் கவலைப்படாத, உனக்கு பிடிச்ச பொம்மையை நான் இப்ப கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு இன்னொருத்தவங்க யாரோ பேசியிருக்காங்க. எங்க பொண்ணு ஒண்ணு ரீஇன்கார்னேட் சயின்ட் இல்ல, விட்டுருங்க அவளை அப்படின்னு ஹீரோனோட அப்பா கத்திருக்காரு. மனித குலத்தை நம்ம காப்பாத்தணும்னா உன்னோட பொண்ணை நீ விட்டு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு ஹீரோனுக்கு நடந்த கொடுமையெல்லாம் இப்ப ஹீரோவுமே தெரிஞ்சுக்கிட்டான். எல்லாருமே இவகிட்ட போய் தான் சொல்றீங்க அப்படின்னு அந்த பொம்மை சொல்லவும், நான் அவட்டெல்லாம் போய் சொல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். எல்லாருமே அவளை யூஸ் பண்ணதான் பாக்குறீங்க, அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களை கொன்றுவேன் அப்படியே. நீ கையரை நினைச்சு கவலைப்படல, நான் மட்டும்தான் அவளை நினைச்சு கவலைப்படுவேன். கையருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் லவ் எதுவுமே வேணாம், அவளுக்கு நான் மட்டும் போதும், அதுவும் கடைசி வரைக்கும் அப்படின்னு இந்த பொம்மை கத்திட்டு இருக்க. தெளிவா பார்க்க முடியலையே ஏன் அப்படின்னு ஹீரோ கேட்கவும், அடா சொல்ல மறந்துட்டேன்ல, என்னை அட்டாக் பண்ணணும்னா நீ செலவு பண்ணி ஆகணும், சோ உன்னோட 6 சென்சஸ்ல ஏதாவது ஒண்ணு போய் தான் ஆகும், இப்ப சொல்லு உனக்கு ரொம்ப பயமா இருக்கா அப்படின்னு அந்த பொம்மை பேசிட்டு இருந்தா. ஹீரோக்கு சுத்தமாவே கண்ணு தெரியல, 6 சென்சஸ் யாராவது இழப்பாங்கல்ல, ஆனா அவ இழந்தா அதனாலதான் அவ இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. அவ அட்டாக் பண்ண ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே அவ ஒன்னு ஒண்ணு இழக்க வேண்டியது இருந்துச்சு. இதெல்லாம் என்ன வரும் நினைக்கிறியா, இருக்கிறதுலே பெரிய கஷ்டமே தாண்டா, எல்லாரும் அவளை என்னடா நினைக்கிறீங்க, அவ என்ன வெப்பனா, இப்பெல்லாம் நினைச்சிட்டு நீ மன்னிப்பு கேட்க வந்தா அவன் மன்னிச்சிருவாளா அப்படின்னு இந்த டால் கேட்டுட்டு இருக்க. நான் அவகிட்ட சாரி கேட்க வரல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, நீ சொன்னியே இந்த சாபம் ஒண்ணு என்ன பயமுறுத்தல, நான் அவ கூட தான் இருப்பேன், நான் அவகிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பேன், என்னதான் என்னால பார்க்க முடியாம பேச முடியாம கேட்க முடியாம இருந்தாலும் நான் அவ விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ டிஃபரெண்ட் தான், ஆனா உன்னால என்ன கொல்ல முடியாது அப்படின்னு அந்த டால் ஹீரோ நோக்கி வரவும், ஹீரோ அதை வெறித்தனமா வெட்டிட்டு இருக்கான். ஒரு நிஜ வாழ்க்கையில உன்னால அசைய கூட முடியாது, நீ எப்படி அவளை காப்பாத்த போற, இப்ப என்னை அழிஞ்சு நீயும் என் கூட இங்கேயே மாட்டிட்ட அப்படின்னு அது கத்திட்டே அழிஞ்சு போக. ஹீரோ எனக்காக வெயிட் பண்ணு,
நான் தான் ஒன்று காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு ஹீரோ நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்கேன். அவள் முடியுமே வெள்ளையாகி இப்போ கீழே மயங்கி விழுந்துடுறான். என்னால் எதுவுமே அவளுக்காக செய்ய முடியாதா? என்னை மன்னிச்சிருக்க ஐயர், உன்னை பற்றி எதுவுமே நான் தெரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன். ஆனால் உன்கிட்ட ஃபஸ்ட்டே கேட்டிருக்கணும், இப்போ லேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டு பேருக்கிட்டையுமே சிக்ஸ் சென்சஸ் இல்லை, ஆனால் எங்களோட ஹார்ட் பெயினை எங்களால் உணர முடியுது அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஐயர் நரகத்திலே நான் இருந்தாலும் ஒன்று என் கூட வச்சிருப்பேன், ஏன்னா உன்னை பார்க்கும்போது தான் எனக்கு என் அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ உன்னை நோக்கி நான் நடக்கும்போது என் உயிரே பிரிகிற மாதிரி எனக்கு வலிச்சாலும் நான் ஒன்ன சேராம எங்கேயும் போயிட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹீரோயின் நோக்கி நடந்து வந்துட்டு இருக்க, ஹீரோயின் என்னன்னா லின்ஷின் தான் ஹீரோக்கு வேணும் அப்படின்னு சொன்னதை நினைச்சிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோக்காக அவளோட வாய்ப்பு விட்டு கொடுத்தது. அப்புறம் ஹீரோ ஹீரோயினுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னது. அப்புறமா நீ இருள இருந்தா நான் உன்னை காப்பாத்த வருவேன் அப்படின்னு சொன்னது. அப்புறம் எங்க இருந்தாலும் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொன்னது. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவ்வளவு நாள் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தியா, அப்ப நீயுமே எல்லாரும் மாதிரி என்ன யூஸ் பண்ணதானே பாத்துருக்க அப்படின்னு ஹீரோன் எவ்வளவு சோகமாகறாலோ அங்க பிரஷர் ரொம்ப அதிகமாகுது. அப்ப அவ சொன்னது சரிதானா, என்ன கைவிட்டு என்ன ஏன் இப்படி செய்யற அப்படின்னு ஹீரோன் கேட்கும். நான் லின்ஷனுக்கு வாக்கு கொடுத்துருந்தேன், ஆனாலும் உங்க ரெண்டு பேரையும் டீம்ல எடுத்துக்கிறதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா இது உன்ட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஹீரோ கேட்கவும். அப்போ திரும்பவும் இந்த மாதிரி பண்ண மாட்டல அப்படின்னு ஹீரோன் கேக்குறா. அடரா நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் உன்னோட கையை பிடிக்க பறந்தவன் அப்படின்னு ஹீரோ ஹீரோனை கட்டி பிடிச்சிட, எப்படா இதை பண்ணா அப்படின்னு ஷாஜி ஷாக்ல இருக்க. ஹீரோயின் சொல்ல முடியாத சந்தோஷத்துல இருக்கிறத விட இந்த எபிசோட் முடியுது கைஸ். எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறமே எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டாண்டு ஒரு வழியா ஹீரோ தெரிஞ்சிருப்பான். இருந்தாலும் அந்த கஷ்டம் எப்படி இருக்கும்னு அந்த டால் ஹீரோக்குமே காட்டிருக்கும். ஆனா அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கி கஷ்டப்பட்டு ஹீரோயின் கிட்ட போயிருப்பான். ஆனா ஹீரோயின் எதுவுமே புரிஞ்சுக்க முடியாத நிலையில இருந்தனால ஹீரோ அவன அவனே தாக்கியிருப்பான். ஆனா ஒரு வழியா ஹீரோயின் காமான பின்னாடி ஹீரோ எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஹீரோயினை தனக்கு சொந்தமாக்கியிருப்பான். அது போக அந்த சீன்ல ஒரு நல்ல சாங்கே ஓடி இருக்கும். அந்த சாங்கும் எதை பத்தி இருக்குன்னா இதுக்கப்புறம் விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். சரி வளவலன்னு பேசாம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம்.